வணக்கம் நண்பர்களே, டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன். இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிடிஎச் அப்புறம் டிஷ் டிவி இது ரெண்டுத்தில் இருக்க ரீசார்ஜ் விலையை வந்து மாற்றிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்களா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்கூட வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் டிடிஎச் கனெக்ஷன் வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்குங்க. குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் கேளுங்க நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா மார்க்கெட்டில் டிஷ் டிவி தான் முத முதல்ல டிடிஎச் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நெட்ஒர்க்காக அவங்க பிராண்டை வந்து லான்ச் பண்ணி அது ஒரு டிடிஎச்சை தனியாக போயிட்டுருக்கு. அதன்படி பார்த்தா எப்பயுமே இந்த டிஷ் டிவி அப்புறம் டிடிஎச் ரெண்டுமே வந்து ரீசார்ஜ் ஆகும் தொகையிலும் சரி, புது கனெக்ஷனான தொகையிலும் சரி, ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லா நெட்ஒர்க்கும் ரீசார்ஜ் பேக்கேஜு அதுக்கப்புறம் புது கனெக்ஷனான விலை ஏற்றுறதை பார்த்துட்டு இவங்களும் வந்து விலையை வந்து மாற்றிட்டாங்க. இது வந்து ரீசார்ஜுக்கான அமௌண்ட் தான் மாற்றிருக்காங்க, இது பேக்கேஜாக மாறுமா என்னன்னு தெரியல. அதன்படி பார்த்தா இப்போ ஒரு மாதத்துக்கான ரீசார்ஜ் பேக்கான அமௌண்ட் தான் இப்போ சொல்லியிருக்காங்க, 6 மாதத்துக்கான பேக்கேஜ் மாறுமான்னு தெரியல. இதில் சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும், அது என்னென்னா டிஷ் டிவி, வீடியோகான், அதாவது டிடிஎச், இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து மாறுமே தவிர பேக்கேஜ் வந்து ஒரே பேக்கேஜ் தான், அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. நீங்கள் பழைய பேக்கேஜ் படி பார்த்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு படம் வரும், ஆனால் நாட்கள் வந்து குறையும். அதனால் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன பேக் பண்ண போகிறீங்களோ அந்த கரெக்டான அமௌண்ட்டை போட்டால் தான் உங்களுக்கு 30 நாட்கள் வந்து சரியாக வரும். அதனால் இந்த வீடியோ வந்து தெளிவாக பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிறது புரியும். டிடிஎச் டிஷ் டிவி ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேராக கொண்டு வர போகிறாங்க, முக்கால்வாசி இதே பேர் தான் வர வந்து வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இப்போ இருக்க ரீசார்ஜ் அமௌண்ட் எவ்வளோ அதை மட்டும் சொல்கிறேன், அது எவ்வளோ கூடியிருன்னு சொல்கிறேன், பழைய அமௌண்ட் வந்து நான் அதை வந்து சேர்க்கலை. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நார்மலில் மொத்தம் 3 பேக் வந்துருக்கு. மொதல் பேக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழா ஸ்போர்ட்ஸு, இது வந்து 239 ரூபா வருது ஒரு மாதத்துக்கு, இது பழைய பேக்கை விட 10 ரூபா வந்து அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பேக் பேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கிட்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் பேர், இது வந்து பார்த்தீங்கன்னா 285 ரூபா வருது, பழைய பேக்கை விட இது வந்து 6 ரூபா வந்து கூட்டியிருக்காங்க. மூணாவது பேக்கேஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் தமிழ், இது வந்து முன்னாடி வந்து இருந்ததோட இப்போ 525 ரூபா வந்து வருது, இது முன்னாடி இருந்த அமௌண்ட்டை விட 6 ரூபா வந்து கூட்டியிருக்காங்க. இது நார்மலில் வர பிளானு, இந்த 3 பிளானுமே நார்மலுக்கானது. அடுத்தது வந்து ஹச்டி பார்ப்போம். ஹச்டியில் வந்து பாப்புலர் தமிழ் ஹச்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் கொண்டு வந்திருக்காங்க, இது வந்து உங்களுக்கு மாதம் 239 ரூபா வந்து வருது, இது வந்து பழைய அமௌண்ட் அப்படியே தான் இருக்குது, இது வந்து ஏற்றலை. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழா ஸ்போர்ட்ஸ் ஹச்டி, இது உங்களுக்கு மாதம் வந்து 325 ரூபா வருது, இதுவும் பழைய அமௌண்ட் தான், எதுவும் மாற்றலை. அதுக்கப்புறம் இருக்க பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கிட்ஸ் தமிழ் ஹச்டி, இது வந்து உங்களுக்கு 399 ரூபா வந்து வருது, இது வந்து 4 ரூபா வந்து கூட்டியிருக்காங்க முன்னாடி இருந்ததோட. அதுக்கப்புறம் வர பிளான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் தமிழ் ஹச்டி, இது உங்களுக்கு 685 ரூபா வந்து வருது. இந்த 4 பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹச்டியில் இருக்க பிளானு, இது வந்து முன்ன விட மற்ற நெட்ஒர்க் பொறுத்த கம்பேர் பண்ணுறப்போ ஆனது கொஞ்சம் கம்மி தான். இது வந்து மற்ற நெட்ஒர்க்லாம் 10 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா அந்தமாரி வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க, இது வந்து கொஞ்சம் கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போது 6 மாதத்துக்கான அப்டேட் எதுவும் கொடுக்கல, 1 மாதத்துக்கான அமௌண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இந்தமாரி ரீசார்ஜ் ஏற்றிட்டு போயிட்டுருக்கு சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்கூட வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே, நன்றி.